இந்த மவுஸை யூஸ் பண்ணும்போது அதில் அந்த ஸ்க்ரோலில் இருக்கக்கூடிய சென்டர் கீ இருக்கு இல்லையா, அதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ப்ரௌசர்லேயோ இல்லை ஃபைல் மேனேஜர்லேயோ இல்லை எந்த இடத்துலையுமே அந்த இருக்கிற டேப்லேருந்து புதுசாக ஒரு டேபை உருவாக்குறதுக்காக நம்ம அந்த சென்டர் கீயை யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஆன்லைனில் நியூ லிங்கை ஓப்பன் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஃபோல்டரை தனியாக ஓப்பன் பண்ணுறதுக்காகவோ நான் அந்த கீயை வந்து அடிக்கடி பயன்படுத்துவேன். அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, நான் அந்த ஆர்டிக்கல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சென்டர் கீயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு ஆரோ மார்க் மாதிரி காட்டும். ஸோ அதை நம்ம லைட்டாக கீழே நகர்த்தினாலே போதும், அந்த ஆர்டிக்கல் தன்னாலேயே மெதுவாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த பேஜ் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இல்லை அப்டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் அந்த டெக்ஸ்ட்டை தேடிட்டு அப்படி இருக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த சென்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறதுனால அந்த ப்ரௌசர் டேபையும் க்ளோஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நான் அடிக்கடி யூஸ் பண்ணுறது, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை தவிர வேறு எதுவும் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.